திமுகனோட வேட்பாளர் அங்கேருந்து வர்றாரு, அவர் வந்த உடனே இவர் சென்னையில வக்கீலா இருக்காரு, அதனால இவர் ஓட்டு போடாதீங்கன்றாரு. நான் சென்னையில மட்டும் வக்கீல் இல்ல, டெல்லிக்கே நான் வக்கீலா இருக்கேன். ஒரு அபாண்டமான பொய்ய அந்த திமுகவினுடைய வேட்பாளர் சொல்லிட்டு வர்றாரு. அவர் போய் இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நான் நிறைவேற்றி தருவேன். இப்ப சேர்மன் இருக்காரு, உங்க ஊருக்கார் பல நலத்திட்டங்களை இந்த பகுதிக்கு வழங்கி இருக்கிறார். அதோடு எடப்பாடியார் அவருடைய ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும். ஒவ்வொரு வீட்டுக்கு 6 சிலிண்டர் நினைச்சு கூட பார்க்க முடியாது, 6 சிலிண்டர் இலவசமாக தரன்னு சொல்றாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் எடப்பாடியார் சொல்றாரு, ஒரு வாஷிங் மிஷின் துணி துவைக்கிற மிஷினு ஒரு வீட்டுக்கு ஒன்று தரன்னு சொல்றாரு. ஒரு குடும்பத்தில் ஒரு வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு பயன்பெறும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை, வயதானவருக்கு பெண்களுக்கு மாதத்திற்கு 1500 ரூபாய் ரேஷன் கடை பொருள் உங்கள் வீடு தேடி வரும். இப்படிப்பட்ட அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது, அமோக வெற்றி பெறப்போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தன்னிகரற்ற முதலமைச்சராக தமிழகத்தில் அவர் அமரப்போகிறார். அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைப்பேன் என்று உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே வாக்குறுதியாக அளித்து நான் உங்கள் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மீன் சுருட்டி பகுதியை சார்ந்தவர். அந்த மீன் சுருட்டி பகுதியில் இருந்து அங்கிருந்து பிறந்து வளர்ந்து படித்து பிறகு வழக்கறிஞராகி பல பொதுநல வழக்குகளை எல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பல சமூக பிரச்சனைகளுக்காக நான் தலையிட்டு அதையெல்லாம் செய்த ஒரு உரிமையுள்ள அடிப்படையில் நான் உங்களிடம் கேட்கிறேன். திமுகனோட வேட்பாளர் அங்கேருந்து வர்றாரு, அவர் வந்த உடனே இவர் சென்னையில் வக்கீலா இருக்காரு, அதனால இவர் ஓட்டு போடாதீங்கன்றாரு. நான் சென்னையில் மட்டும் வக்கீல் இல்ல, டெல்லிக்கே நான் வக்கீலா இருக்கேன். ஜெனீவாவில் இருக்க ஐநா மன்றத்திலேயே போய் பேசிட்டு வந்தேன். அரியலூர்ல, ஜெயங்கொண்டத்துல, மதுரையில, இங்க இருக்க கும்பகோணம், விழுப்புரம், திருவண்ணாமலை, செஞ்சி போன்ற பல நீதிமன்றங்கள்ல நான் வந்து வழக்கு நடத்துறேன். என்னுடைய கட்சிக்காரருக்காக நான் போயிட்டு வரேன். என்னை நம்பி நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இந்த தொகுதியிலேயே நான் இருப்பேன். என்னுடைய தாயார் இருக்கார், என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க. ஒரு அபாண்டமான பொய்ய அந்த திமுகவினுடைய வேட்பாளர் சொல்லிட்டு வர்றாரு. அவர் போயிட்டு போறாரு. நாம சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் தரணும்னு சொல்றோம், ஸ்டாலின் சொல்றாரா? ஒரு வயதான பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவதாக அண்ணன் எடப்பாடியார் அவர் சொல்றார், அவர் 1000 ரூபா தரணும்னு சொல்றார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை நம்ம சொல்றோம், சொல்லல. இதனால நீங்க இதெல்லாம் யோசித்து பாருங்க, இதில் யார் சிறந்த ஆட்சி புரிவார்கள், இந்த தொகுதியினுடைய சிறந்த வேட்பாளர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்து நீங்கள் பெருமளவில் ஒரு பெரிய எனக்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறது, பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து நீங்கள் அன்பு கரம் நீட்டி எனக்கு கொடுத்த இந்த ஆதரவை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையோடு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் நான் வழங்குவேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பாய் அன்போடு பாசத்தோடு பணியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் மாம்பழம், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம். அப்படியே எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருங்க, எல்லாம் வேட்பாளர் பேசிட்டு கீழே இறங்குவாரு, நீங்க சால்வ் போடுறவங்க போடலாம். கோயில் உள்ள போனோமா? சரி, இப்ப நாங்க வந்துடுறோம். நமது வெற்றியின் வேட்பாளர் சார், சார் எடுத்துக்கிட்டு
அப்படியே வரிசை இல்லைங்க வருவாங்க வரிசை இல்லைங்க கிராஸ் பண்ணுவாங்க நல்லா வரிசை இல்லைங்க வருவாங்க வாங்க 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 பொறுமையா இவர் வேட்டி போட்டாருன்னா வெற்றி தானே இவங்க தான் நம்ம வேட்பாளர் என்ன வருஷம் அவர் 85 வருஷம் ஆகுது ஊரு நான் பால போய் அவங்க ஆபீஸ்ல சந்திச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் காத்தோட்டமா ஃப்ரீயா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் போடுறா யா நீ முன்னாடி வா போடுங்க சால பேசலாம் எங்க புரிய சிலம்பூர் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே